ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பிந்து விளாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, முருங்கைக்கீரை முட்டை பொரியல், ரொம்ப சத்தான பொரியல். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது வந்து ஒரு 15 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாங்க, ஈஸியான பொரியல் தான். அது நான் 15 நிமிஷத்துலேயே செஞ்சிட்டேன், செஞ்சு வீடியோ போட்டது கரெக்டாக அந்த 15 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி நீங்களும் அந்த எப்போ வந்து ஒரு சோம்பேறித்தனமாக ஏதோ காய்கறி இல்லாத டைமில், இந்த மாதிரி வீட்டில் வந்து முருங்கைக்கீரை மரம் வச்சுருப்பீங்களா, அந்த டைமில் வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதத்துக்கெல்லாம் வச்ச உடனே காலி ஆகிடும் பொரியல், அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும், எங்கள் வீட்டுக்காருக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த பொரியல் வந்து செஞ்சு வச்சிட்டேன், அது நல்லா சாப்பிட்டாரு. அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. கீரை முட்டை பொரியலுக்கு தேவையான பொருள், முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வெங்காயம், ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 2 முட்டை, மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி, அப்புறம் உப்பு தூள், உப்பு, எண்ணெய், அப்புறம் தண்ணி, தேவையான தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கடுகு தாளி, கருவேப்பிலை வேணாங்க, கருவேப்பிலை போட்டிங்கன்னா வாயில் வந்து கடிபடும், அதனால் கருவேப்பிலை நான் போடல, போதும் இதுவே. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இது, இவ்வளோ தான் தேவையான பொருள். வாங்க பார்க்கலாம். ஆன் பண்ணிட்டேன், சட்டி காயட்டும், எண்ணெய் ஊற்றிக்கலாம். சட்டி காஞ்சிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கிறேன், தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை போட்டுக்கலாம். நல்லா காஞ்சிருச்சு. கடுகு நல்லா வெச்சிருச்சு, வெங்காயம் போட்டுக்கலாம். வந்து இந்தளவுக்கு வதங்கினா போதுங்க, ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக வதங்க வேணாம், நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு வதங்கினாலே. இப்போ வந்து எடுத்து வச்சுருக்க முருங்கை தழையை போட்டுக்கலாம். இப்போ இந்த முருங்கை தழை வந்து நல்லா எண்ணெயிலே வதங்கி வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா எண்ணெயிலே வதங்கிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம மிளகாத்தூள் எடுத்து வச்சோம்ல, அதை வந்து சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த கீரைக்கு தகுந்த மாதிரி நான் போட்டுக்கிறேன், போதும். அப்புறம் தூளுப்பு போட்டுக்கலாம், உப்பு காரம்லாம் பார்த்து போட்டுக்கோங்க, போதும் உப்பு, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன், இப்போ வந்து லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க, போதும். இப்போ நல்லா வேகட்டும், மூடி போட்டு மூடி வச்சிடலாம், வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியில் நல்லா சுண்டிடுச்சு, அதை முருங்கை தழையும் வெந்துருச்சு. இப்போ நம்ம முட்டை எடுத்து வச்சோம்ல, அதை ஊற்றிக்கலாம். நல்லா நல்லா முட்டை வதங்கி வரட்டும், நல்லா முட்டையை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா முட்டையை போட்டு கீரையோடு வதக்கிட்டேன், நல்லா அடி பிடிக்கும், அடி பிடிக்காத மாதிரி நல்லா கிண்டிக்கோங்க. அப்போ கைவிடாத கிண்டிகிட்டே இருக்கணும், பாருங்கள் சுத்தமாக அடி பிடிக்கல பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிடும் சீக்கிரமாக. டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொரியல், அவ்வளோதான். இந்த பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வேறு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இந்த கீரை செய்ய ஒரு 1/2 மணி நேரம் தான் ஆகும், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது, பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ, இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.